அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜியா நியூஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் கண்டினியூவாக நீங்கள் பார்க்க முடியும். இப்போ வாங்க பல முக்கிய செய்திகளை பார்ப்போம். மறைந்த உயர்நிலை குவைத் மன்னரின் உடல் அமெரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்டு அனைத்து தலைவர்கள் முன்னிலையில் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. புதிய 16வது குவைத் மன்னராக உயர்நிலை ஷேக் நவாஃப் அல் அஹமது அல் ஜாபர் அல் சபா அவர்கள் அரசியலமைப்பு 60வது பிரிவின்படி சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். சபானேரியாவில் கொரோனா வைரஸ் டிரைவ் த்ரூ ஸ்வாப் டெஸ்ட் இந்த சூழ்நிலையிலும் தொடர்ந்து நடைபெறும் என குவைத் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயர்நிலை அமீர் அவர்கள் மறைந்ததால் குவைத்தில் 3 நாட்கள் சோகத்தை வெளிப்படுத்த விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இந்த விடுமுறை நாட்களிலும் குவைத் நாட்டு குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களின் நலன் கருதி கொரோனா வைரஸ் ஸ்வாப் டெஸ்ட் தொடர்ந்து நடைபெறுவது பொதுமக்கள் நலனில் எவ்வளவு அக்கறை குவைத் அரசாங்கம் கொண்டுள்ளது என்பது இந்த செயல் மூலம் தெரிய வருகிறது. குவைத் கைசர் டிராவல்ஸில் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேசஞ்சராக இருந்தால் 230 கேடி, இதுவே 2 பேசஞ்சராக போனால் ஒருத்தருக்கு 230 கேடிக்கு பதிலாக 150 கேடி தான் ஆகும். இந்த பேக்கேஜில் உங்களுக்கு இந்தியா டு துபாய் விசிட் விசா, அப்புறம் டிரான்ஸ்போர்ட் செலவு, அப்புறம் ஹோட்டல் செலவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா PCR, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், இதெல்லாம் இதிலே அடங்கிட்டோம். இப்போது உங்களுக்கு உண்டான செலவு என்னென்னு பார்ப்போம். இந்தியா டு துபாய் ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு 14,000 ரூபாய் இந்தியா மதிப்பு ஆகுது. PCR ரிப்போர்ட் 1900 ரூபாய் ஆகும். துபாய் போன பிறகு 16 நாளைக்கு 160 திர்ஹம் டேக்ஸுக்கு கொடுக்கணும். துபாயில் லஞ்ச் டின்னர் செலவு ஒரு நாளைக்கு 2 தினார்னு பார்த்தோம்னா 16 நாளைக்கு 32 தினார் ஆகும். லாஸ்டில் துபாய் டு குவைத் டிக்கெட் இருக்குது, இதுதான் இருக்கிறதுலே ரேட் அதிகம். இன்றைக்கி டேட்டு படி 300 தினாருக்கு மேலே வருது. நீங்கள் பிஃபோராக புக் பண்ணால் உங்களுக்கு 200 தினாருக்கு கிடைக்கலாம். எப்படி பார்த்தாலும் 500 தினாருக்கு குறையாமல் செலவாகும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த தகவலை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். குவைத்துக்கு வர இருக்கவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வந்தே பாரத் மிஷன் மூலமாக 5732 இந்தியர்கள் 38 விமானங்கள் மூலமாக பாதுகாப்பாக நாடு திரும்பியிருக்காங்க. இந்த 38 விமானங்களில் 4 விமானங்கள் மட்டும் இண்டிகோ விமானத்தில் இயக்கப்பட்டுள்ளது. இப்போது தமிழ்நாட்டுக்கு சென்ற விமானங்கள் லிஸ்ட்டை பார்ப்போம். சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 விமானங்கள் சென்றுள்ளது. திருச்சிக்கு 3 விமானமும், திருவனந்தபுரத்துக்கு 3 விமானம் சென்றுள்ளது. நேற்று குவைத்லேருந்து பார்த்தீங்கன்னா 6 விமானங்கள் சென்றுள்ளது. 1 விமானம் அமிர்தசரஸ் வழியாக டெல்லிக்கும், விஜயவாடா வழியாக ஹைதராபாத்துக்கும், மற்ற விமானங்கள் ஜெய்ப்பூர், கோழிக்கோடு, திருவனந்தபுரம், மும்பை ஆகிய நகரங்களுக்கு சென்றுள்ளது. இந்தியா குவைத் தங்க நிலவரம் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கம் 18 தினார் 600 காசாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கம் 17 தினார் 50 காசாக உள்ளது. இன்றைய குவைத் தினார் இந்தியா மற்றும் இலங்கையின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்ப்போம். 1 தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 238 ரூபாய் 663 காசுகளும், 1 தினார் இலங்கையின் மதிப்பு 593 ரூபாய் 471 காசுகளும் உள்ளது. இந்த ரேட் நீங்கள் அனுப்பும் பேங்கை பொறுத்து சில ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடும். WHO உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட Top 5 நாடுகள் லிஸ்ட்டை பார்ப்போம். எப்போ போல் அமெரிக்கா ஃபஸ்ட்டில் இருக்குங்க. மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 747,282 உள்ளது. ரெண்டாவதுல இந்தியா இருக்குது. மொத்த எண்ணிக்கை 63,10,267 உள்ளது. மூணாவதுல பிரேசில், நாலாவதுல ரஷ்யா, அஞ்சாவதுல கொலம்பியா இருக்குது. சவுதி அரேபியா 17வதுல இருக்குது. மொத்த எண்ணிக்கை 334,605 உள்ளது. குவைத் 37வதுல இருக்குது. மொத்த எண்ணிக்கை 105,182 உள்ளது. துபாய் பார்த்தீங்கன்னா 40வதுல இருக்குது. மொத்த எண்ணிக்கை 94,190 உள்ளது. ஸ்ரீலங்கா 139வதுல இருக்குது. மொத்த எண்ணிக்கை 3,380 உள்ளது. இப்போ கொரோனா வைரஸ் வேர்ல்டு அப்டேட் பார்ப்போம். மொத்த எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3,41,53,834 உள்ளது. மொத்த மரணம் பார்த்தீங்கன்னா 10,18,739 உள்ளது. இந்த நோயினால் குணமடைஞ்ச எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2,54,25,872 உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் இணைந்திருப்போம். நன்றி.